ஜேஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலோடய புது வீடியோவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் Concrete வைப்ரேட்டர் மிஷினை பற்றி தான் பேச போகிறேன் கான்கிரீட் வைப்ரேட்டர் என்ன அதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அது யூஸ் பண்ணாமல் கான்கிரீட் போட்டால் என்ன ஆகும் அதை பற்றி தான் நான் போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் இப்போது நீங்கள் வைப்ரேட்டர் மிஷின் அந்த எல்லோ கலரில் இருக்கிற ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிறது ஹவுசிங் மெஷினோட ஹவுசிங் அதுக்குள்ளே தான் மெஷின் இருக்குது மோட்டார் இருக்குது அதுக்கு பின்புறமாக ஹேண்டில் இருக்குது அது வந்து ஒரு ஒயர் இருக்குது ஏன்னால் இப்போ எலக்ட்ரிசிட்டியில் தான் வேலை செய்யுது அதை கரண்ட்டில் மாட்டினா இது ஆப்ரேட் ஆகும் இன்னொரு டியூப் மாதிரி இருக்குது அந்த டியூப்போடு இன்னொரு முனையை தான் வந்து கான்க்ரீட்டில் விட்டு அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரெஷ்ஷாக ஊற்றின கான்க்ரீட்டு ஒரு படிக்கட்டும் லேண்டிங் ஏரியாவுக்கு கான்க்ரீட்டு கம்பி கட்டி இதில் கான்கிரீட்டு ஊற்றிருக்காங்க இதில் வந்து அந்த வைப்ரேட்டர் மிஷினை போடுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வைப்ரேட்டர் மிஷின் கான்க்ரீட்டுக்குள்ளே போட்டவுடனே ஒரு அதிர்வை ஏற்படுது கெட்ட ஒரு நல்ல அதிர்வை ஏற்படுத்துது இந்த அதிர்வானது என்ன பண்ணும் அப்படின்னா கான்கிரீட்டுக்குள்ளே ஏதாவது ஏர் பபுள்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் நல்லா உடச்சிரும் நல்லா ஜல்லி சிமெண்ட் அந்த கான்க்ரீட்லாம் நல்லா செட்டில் ஆகும் ஏர் பபிள்ஸ் வந்து கான்க்ரீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அது நல்லதில்லை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றினீங்கன்னாலே ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி தண்ணி மேலே நின்று அது உடஞ்சிடுது பட் இதே கான்கிரீட்டு குளக்குளான்னு இருக்கிற கான்க்ரீட்டை ஊற்றும் போது உள்ள ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் இந்த ஏர் பபிள்ஸ்லாம் மேலே வந்து உடையாது கான்கிரீட்டு கொலக்குளம் இருக்க இருக்கிறதுனால உள்ளே இருக்கும் அந்த உள்ளே இருந்த கான்க்ரீட் அப்படியே செட் ஆயிடுச்சு அப்படியே கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கான்க்ரீட்டை வீக் ஆக்கிடும் ஏன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஏற்படுற அந்த கேப் அந்த வாய்டு வந்து கான்கிரீட்டை வீக் ஆக்கிடும் ஸோ அந்த ஏர் பபிள்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் கான்கிரீட் வந்து ஒரு சாலிட் மாஸாக வரணும் அப்படின்னா அந்த வைப்ரேட்டர் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த படிக்கட்டோட ஃப்ளைட்டு இதில் தான் அந்த ஸ்டெப்ஸ் வரப்போகுது இந்த ஃப்ளைட் ஏரியாவில் கான்கிரீட் வைப்ரேட்டர் போடுறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் நேரம்தான் டக்கு டக்குன்னு கரெக்டாக யூஸ் பண்ணணும் ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது ஒரே இடத்துல கரெக்டாக கொஞ்சம் நேரத்தில் டப் டப்புன்னு போட்டு எடுத்துடணும் ஸோ இப்படி தான் வந்து கான்கிரீட் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த கான்க்ரீட் வைப்ரேட்டர் வந்து அந்த ஏர் பபிள்ஸை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் இல்லைன்னு இன்னொரு வேலையும் செய்யுது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட்டு கான்க்ரீட்டில் உள்ள அந்த ஸ்லரி சிமெண்ட்டு பால் ஒன்று இருக்கும் அந்த ஸ்லரி சிமெண்ட்டு பாலெல்லாம் வந்து ஓரமாக அழகாக தள்ளிரும் இப்போ இன்றைக்கி இந்த படிக்கட்டு தான் கான்க்ரீட் வைப்ரேட்டர் போட்டால் அப்போ பார்த்தா அந்த படிக்கட்டு சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்மூத்தாக இருக்குது அப்படியே பிளாஸ்டிங் பண்ண மாதிரி ஆல்மோஸ்ட் பிளாஸ்ட்ரிங் பண்ண மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது இது எப்படின்னா அந்த வைப்ரேட்டர் போட்டனால அந்த சிமெண்ட் பால்லாம் ஓரமாக வந்தனால இப்படி இருக்குது இப்போ படிக்கட்டோட பின்புறமும் பார்த்திங்கனால தெரியும் ஸ்மூத்தாக இருக்குது ஜல்லிலாம் எதுவுமே தெரியல அந்த ஏன்னா அந்த பால் வந்து அப்படியே கவர் ஆகிருக்கு இந்த பால் தண்ணி சிமெண்ட் பால் வந்து வெளியே அப்படியே வந்து அழகாக இருக்குது இது ஒரு நல்ல சைன் இப்படி தான் இருக்கணும் கான்க்ரீட் வைப்ரேட்டர் போடாட்டி ஜல்லி வந்து தெரியலாம் இப்படி ஜல்லி வெளியே தெரியும் ஹனி கோம்பிங் என்ற பிரச்சனை கூட வரலாம் ஸோ அதனால் கான்க்ரீட் வைப்ரேட்டரை வந்து நம்ம போடுறது வந்து ரொம்ப நல்லது அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் இன்னொரு விஷயம் இது கரண்ட்டில் வேலை செய்யுது ஸோ அதனால் இது சப்போஸ் கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் வைப்ரேட்டர் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஹார்ட்வேர் ஷாப்பில் இரு இருக்கலாம் ஸோ நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கா இந்த எலக்ட்ரிசிட்டியில் ஆப்ரேட் பண்ணுற வைப்ரேட்டரை வாங்கி வச்சுக்கலாம் அதே சமயத்தில் வந்து உங்கள் பக்கத்து ஹார்ட்வேர் ஷாப்பில் யார் யார் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பெட்ரோல் வைப்ரேட்டர் இருக்குன்றத முதலே தெரிஞ்சு வச்சுக்கலாம் எதிர்பாராத விதமாக கரண்ட்டு கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அவங்கக்கிட்டே இருந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் கமெண்ட்டு இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்